இல்லறவியல் 20 அதிகாரம் தான். 20 அதிகாரம் எப்படி படிப்படியாக போகுதுன்னு பாருங்க. முதல் அதிகாரம் வந்து இல்வாழ்க்கை, வாழ்க்கையை எப்படி வச்சுக்கிறது. அடுத்த இல்வாழ்க்கைக்கு என்ன தேவை, வாழ்க்கை துணைநலம், ஸ்போஸை பற்றி. இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க, அடுத்து என்ன, மக்கட்பேர், எப்படி மக்கட்செல்வம் எப்படிங்கிறதுக்கு. சரி, 3 பேர் இருக்கீங்க, அடுத்து அன்பு சேர்ந்தால் தான் அந்த வீடு வந்து ஒரு முழுமை அடையுது. சரி, இந்த 4 பேர் இருந்து குடும்பமாகவே இருந்தால் போதுமா, அடுத்து நமக்கு யார் தேவை, விருந்தாளிங்க தேவை, விருந்தோம்பல். இப்படி 5 இது வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு விருந்தோம்பல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்து வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், இனியவை கூறல். அப்போது நமக்கு சமுதாயத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறோம், அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம இருக்கணும், செய் நன்றி அறிதல், கிராட்டிடியூட். இந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் எப்படி இருக்கணும், நடுவு நிலைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, குறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, இப்படின்னு வரிசையாக சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து ஷேப் பண்ணுறாரு. இதை படித்தாலே வந்து எல்லோரும் வந்து தன்னைத்தானே வந்து எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது, திருத்தி அமைச்சிக்கிறது, நல்ல வழியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வாழ்க்கை நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து கடைசி 4 அதிகாரங்கள் என்னென்னா, தீவினை அச்சம், அடுத்தவங்களுக்கு தப்பு செய்கிறது, எந்த மாதிரியான ஈவில் ஆக்டும் எதுவும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் அதனால் வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. சரி, குடும்ப வாழ்க்கை ஆடி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன, ஒப்புரவறிதல், வாட் இஸ் யுவர் டியூட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி, இந்த சமுதாயத்துக்கு ஒரு தனி மனிதனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும், ஈகை. ஈகைனா என்ன, சும்மா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு காசு கொடுத்து பின்னாடி வரும்னு நினைக்கிறதுக்காக செய்கிறதா, அப்படி இல்லை, யாருனே தெரியாதவங்களுக்கு கூட கொடுத்து அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு. அடுத்து ஈகை, இவ்வளோலாம் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு புகழ் வரும். இப்போ புகழ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் முடிஞ்சது. இவ்வளோ தாங்க இல்லறவியல். ஸோ இல்லறவியல் மட்டும் 20 அதிகாரம் மட்டும் படிச்சிட்டிங்கனாலே ஒரு பர்ஃபெக்ட் வந்து ஃபேமிலி மேனாக ஆயிடலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ ஒரு ஃபேமிலி லைஃப்பை பர்ஃபெக்டாக லீட் பண்ணி முடிச்சிட்டா தட் பர்சன் இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இல்லறவியலை போற்றி படிங்கள். வாழ்க வளமுடன். இல்லறவியல் அதிகாரங்கள் 20, இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புறவறிதல், ஈகை, புகழ்.